வெல்கம் டு கன்னியாகா. நம்ம டைவாக்ஸ் டூல்ஸ்ல பப்பட் சர்வர் பத்தி பார்க்க போறோம், சரிங்களா? பப்பட் சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ கண்டினியூஸ் கான்ஃபிகரேஷன் டெப்ளாய்மெண்ட்டுக்கு பப்பட் சர்வர் வந்து எப்படி யூஸ் பண்றது பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பப்பட் சர்வர் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ அப்ப பப்பட் சர்வர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஓகே, ஸோ பப்பட் சர்வர் எப்படி கான்ஃபிகரேஷன் பண்றது, சரிங்களா? ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அதுல வந்து ஒரு 4 சேலஞ்சஸ் வந்து இருக்கு, சரிங்களா? இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ஒரு 4 சேலஞ்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், டிப்ளாயிங் சர்வர்ஸ் வித் கன்சிஸ்டன்ட் பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ். இப்போ ஒரு சர்வர் இருக்குன்னா அந்த சர்வருக்கு, புது சர்வருக்கு வந்து செக்லிஸ்ட் செக் பண்ணணும், சர்வீசஸ் ரன் ஆகா, சர்வீசஸ் வந்து செக்கிங் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் சர்வரோட வந்து இப்போ நியூ சர்வர் போறீங்கன்னா செக்லிஸ்ட் செக் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இது பண்ண டெப்ளாய் பண்ண வேண்டியது இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி இப்போ விண்டோஸ் சர்வர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டொமைன்ல ஜாயின் பண்றது, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து நான் ரிப்பீட்டடா செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நியூ சர்வர்ஸ் பண்ணும்போது இந்த இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீமீடியேட்டிங் இன்கன்சிஸ்டன்ட் கான்ஃபிகரேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபார் நியூ ஜாப்லாம் இப்போ வந்து எக்ஸிஸ்டிங் சர்வர் இருக்கு, சரிங்களா? ஏற்கனவே கான்ஃபிகரேஷன் பண்ணிருப்பீங்க, அந்த சர்வரில் சில ஜாப்ஸ் வந்து ரன் ஆகும், சரிங்களா? அந்த சர்வீசஸ் ஜாப்லாம் வந்து திருப்பி வந்து ரீகான்ஃபிகரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும், ரீஷெட்யூல் பண்ண வேண்டியது இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும் வந்து நம்ம வந்து அகைன் அண்ட் அகைன் திரும்ப திரும்ப பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன். இப்போ வந்து ஒரு டெவலப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? எப்பவுமே வந்து அப்ளிகேஷன் டெப்ளாய்மெண்ட் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? நிறைய சாஃப்ட்வேர் இருக்கும், நிறைய சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் பண்ண வேண்டியிருக்கும், கான்ஃபிகரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். இந்த அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணலாம், டெவலப்மெண்ட், டெஸ்டிங், ஸோ ப்ரொடக்ஷன், இதுக்கு எல்லாமே உங்களுக்கு டெப்ளாய்மெண்ட் வந்து திரும்ப திரும்ப செஞ்சதே திரும்ப திரும்ப நம்ம பண்ண வேண்டியது இருக்கும், சரிங்களா? ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து மேனுவலாக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ இது வந்து ஆட்டோமேஷனாக நம்ம பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ஒரு சர்வர் இருக்கு, அந்த சர்வருக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம செட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த ஒரு கான்ஃபிகரேஷன் வந்து திருப்பி இன்னொரு சர்வர் பண்ணும்போது அதே கான்ஃபிகரேஷன் என்ன பண்ண போகிறோம், திரும்பியும் செட் பண்ண போகிறோம். அகைன் அண்ட் அகைன் வந்து கான்ஃபிகரேஷன் இன்ஸ்டலேஷன் எல்லாமே திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்போம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஆட்டோமேஷன், சரிங்களா? ஸோ ஒரு சர்வர்லேருந்து நீங்கள் மாஸ்டர் சர்வராக வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த மாஸ்டர் சர்வர்லேருந்து என்ன பண்ணும், ஒரு ஏஜென்ட், மற்ற கிளைண்ட்ஸ்லாம் வந்து ஏஜெண்டாக வந்து இருக்கும், நோட்ஸ் வந்து மற்ற சர்வர்ஸ் பார்த்தீங்கன்னா நோடாக இருக்கும், அது ஏஜென்ட்ஸாக இருக்கும். என்ன பண்ணும், மாஸ்டர் சர்வர்லேருந்து இருக்கிற கான்ஃபிகரேஷன் வழியாக உங்களுக்கு எல்லா இதுவுமே வந்து சர்வீஸை வந்து என்ன பண்ணிக்கும், நீங்கள் சர்வீஸ் ஆனால் தெரியும், இன்ஸ்டலேஷன் ஆனால் தெரியும், எந்த ஒரு இதையும் வந்து ஃபெச் பண்ணி நோட்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்துக்கும், சரிங்களா? அப்போ எதை எதை பேஸ் பண்ணி இது பண்ணும், அப்போ ஒரு சாஃப்ட்வேர், சரிங்களா? இப்போ ஒரு என்வைரன்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் இருக்கும், நிறைய சர்வர்ஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அங்கே ஒரு மாஸ்டர் சர்வர் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிடுவோம். பப்பட் அந்த மாஸ்டர் சர்வரில் வந்து உங்களுக்கு என்ன ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பப்பட் சர்வர் வந்து ரன் ஆகும், சரிங்களா? மற்ற சர்வர்ஸ் எல்லாமே பப்பட் கிளைண்ட் வந்து ரன் ஆகும், சரிங்களா? அப்போ பப்பட் கிளைண்ட் வந்து என்ன பண்ணும், பப்பட் சர்வரில் போயிட்டு இந்த பப்பட் சர்வர் கிளைண்ட்ஸ் வந்து நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்வர் நோட்ஸ் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ எல்லாமே வந்து இப்போ இன்ஸ்டலேஷன் கான்ஃபிகரேஷன் எதுலாமே எல்லாம் எதைப்பட் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பப்பட் மாஸ்டர் சர்வரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம போயிட்டு இப்போ ஒரு ஏதாவது ஒரு நோட்ல வந்து ஏதாவது கான்ஃபிகரேஷன் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ண வேண்டாம், ஒவ்வொரு தடவை போய் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், மாஸ்டர் சர்வர் நம்ம இருக்க இது ரன் பண்ணி வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடும். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கு, ஒரு அப்டேஷன் இருக்கு, சரிங்களா? ஒரு 1000 ஒரு பெரிய என்டர்பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஆஃப் சர்வர்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றிலையும் போயிட்டு நம்மளால கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், ஸோ ஒரு சர்வரை பப்பட் சர்வர் அதில் இது பண்ணிட்டு அதை வந்து என்ன பண்ணுவோம், கிளைண்ட்ஸுக்கு வந்து பப்பட் நோட்ஸுக்கு நம்ம ஃபுல் பண்ணிட்டோம்னா எல்லாமே உங்களுக்கு என்ன ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து இன்ஸ்டலேஷன் கான்ஃபிகரேஷன் எவ்ரி திங் எல்லாமே என்ன ஆகும், ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆயிடும், சரிங்களா? ஸோ இப்போ ஆட்டோமேஷன் எவ்ரி திங் டூ இஸ் ஃபாஸ்ட், சரிங்களா? ஸோ இப்போ இந்த 4th சேலஞ்ச் தான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் சேலஞ்ச், சரிங்களா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பப்பட். ஆனால் நிறைய டூல்ஸ் இருக்கு. நம்ம ஏன் வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பப்பட்டை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா பப்பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோடிங் வந்து கிடையாது, சரிங்களா? கோடிங் வந்து அவ்வளோவா இருக்காது உங்களுக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காகவே அதை வந்து என்ன பண்ணாது, டிசைன் பண்ணது, சரிங்களா? ஸோ அதனால வந்து நம்ம சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன்னா கண்டிப்பாக பப்பட் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே ஓகே, வந்து நம்ம வேர்ஸோட கான்ஃபிகரேஷன் இன்ஸ்டலேஷனுக்குலாம் வந்து ஏன் நம்ம வந்து ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண முடியாது, சரிங்களா? ஸ்கிரிப்ட் நம்ம ஏன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸ்கிரிப்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதில் வந்து நிறைய லைன்ஸ் இருக்கும். ஸோ அதை திருப்பி என்ன பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அதில் வந்து இதெல்லாம் டீபக் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அப்போ ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு டேக் டைம், இது டைம் ஆகும், எரர்ஸ் வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸ்கிரிப்டில். ஸோ உங்களுக்கு நிறைய டைம் ஆகும். ரெண்டா ஸ்கிரிப்டிங் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும், நல்லா கோடிங் நாலேஜ் இருக்கணும் சரிங்களா. ஸோ அப்போ வந்து நம்மளால ஈஸியாக வந்து ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக வந்து அதில் வந்து ஒர்க் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ அப்போ ஸ்கிரிப்ட்னா அவங்களுக்கு நிறைய டைம் ஆகும். ஏன் டைம் ஆகுனா அதை ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணுறேன், அப்புறம் அதை டெஸ்ட் பண்ணுறேன், அப்புறம் அதை அது வேற வந்து டீபக் பண்ணுறான் ஓகேங்களா. ஸோ அதனால் ஸ்கிரிப்ட் நம்மளால யூஸ் பண்ண முடியாது ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வெர்ஷனுக்கு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும், வேரி ஆகும். ஸ்கிரிப்ட் மஸ்ட் பி ரிட்டன் ஃபார் ஈச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வெர்ஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லினக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ் மேனேஜர் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். இப்போ உபுண்டுல வந்து வேற மாதிரி இருக்கும், ரெட் ஹாட்ல வந்து உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். இப்போ உபுண்டுல பார் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உபுண்டுல வந்து உங்களுக்கு பேக்கேஜ் நேம் வந்து என்ன என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி வந்து அப்பாச்சி 2 இருக்கும். அதே ரெட் ஹாட்ல சென்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும், HTTP இருக்கும் பேக்கேஜ் நேம். அதே மாதிரி இன்ஸ்டலேஷன் பண்ற இது பார்த்தீங்கன்னா உபுண்டு பார்த்தீங்கன்னா ABTZ இருக்கும். ரெட் ஹாட் வெர்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MN இருக்கும். ஸோ இதுவே நம்ம டிஃப்ரெண்டாக நம்ம ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், ட்ரை பண்ண முடியும். ஸோ அதனால ஸ்கிரிப்ட் வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வீஸ்மே உங்களுக்கு டிஃபர் ஆகும். இப்போ சென்டேஸ் ஒரே வெர்ஷன்லயே ஒரே வயசுலயே வந்து வெர்ஷன்லயே டிஃபர் ஆகும். சென்டேஸ் 6 வந்து சர்வீஸ் வேற மாதிரி நேம்ல இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி 7 வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டீம் இருக்கு சரிங்களா. இதே இது 6 பார்த்தீங்கன்னா அப்டாட் இருக்கும் சரிங்களா. ஒரே ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலயே வந்து உங்களுக்கு என்ன ஆகும், வெர்ஷன் டிஃபர் ஆகும். அதுல வந்து சர்வீஸ் நேம் வேற மாதிரி இருக்கும், இதுல சர்வீஸ் நேம் வேற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்கிரிப்டை வந்து யூஸ் பண்ணோம்னா டைம் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ விண்டோஸ் எடுத்துக்கோங்க. விண்டோஸில் பார்த்தீங்கன்னா பவர் ஷெல் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ விண்டோஸில் வந்து பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து வெர்ஷன் இருக்கு, வெர்ஷன் 2 இருக்கு. வெர்ஷன் 2 வந்து வெர்ஷன் 3 வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ அதில் வெர்ஷன்லேயே உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் பாலிசி வச்சு பண்ணலாமான்னு பார்க்கலாம். குரூப் பாலிசியில் பார்த்தீங்கன்னா அது ஒன்லி ஃபார் ஆக்டிவ் டைரக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், சப்போர்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, குரூப் பாலிசி யூஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் அதுலேயும் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பவர் ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் விண்டோஸ் பேஸ்டாக இருக்கும். ரெண்டாவது அது வந்து ஆக்டிவ் டைரக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மட்டும்தான் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் சரிங்களா. அப்போ என்ன இருக்குது, விண்டோஸ் சர்வர் இருக்குது, லினக்ஸ் சர்வர் இருக்குது, நிறையா இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து ஸ்கிரிப்டை வந்து யூஸ் பண்ணி பண்ணுங்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போ ஸ்கிரிப்ட்ஸ் இல்லாமல் ஒரு ஒரு டூல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் சரிங்களா. ஸோ பப்பல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் அது ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், ஈஸியாக வந்து அவரால் வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. பப்பட்டில் பார்த்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கிரிப்ட்ஸ்ல வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரல் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. பட் பப்பட்டில் வந்து டிக்ளரேட்டிவ்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்காது, லெஸ் காம்ப்ளெக்ஸ். பப்பட்டில் உள்ள இதை வந்து நம்மளால ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரால். அதே மாதிரி ஈஸியாக அவரால் அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியும். ஓகே, பப்பட் அப்ட்ராக்ஷன் ரிசோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் ஓகேங்களா, அப்புறம் பேக்கேஜஸ், ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் அண்ட் யூசர்ஸ். ஓகே, இப்போ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் ஹாட் அண்ட் உபுண்டு சர்வீசஸ் வந்து பப்பட் ப்ரோக்ராம்லாம் பண்ண முடியும். அதே மாதிரி பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும், ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் பண்ண முடியும், யூசர்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் சரிங்களா. எல்லாமே பப்பட் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பப்பட் ப்ரோக்ராம் ஒர்க் ஆன் டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சரிங்களா. ஒரு சிங்கிள் பப்பட் ப்ரோக்ராம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மேனேஜ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து ப்ரோக்ராமிங் எதுவுமே கிடையாது சரிங்களா. ஸோ ஜஸ்ட்டு பப்பட் ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணுறோம், அது வழியாக நம்ம என்ன பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பப்பட் மாஸ்டர் ப்ரோக்ராம் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அவங்களுக்கு வந்து நம்மளால் மேனேஜ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், விண்டோஸு, மேக்கு, ஆரக்கிள், சோலாரிஸ், ஹெச்பி, எக்ஸ்பி, பிஎஸ்டி சரிங்களா. ஸோ இது எல்லாமே நம்மளால் என்ன பண்ண முடியும், பப்பட் ப்ரோக்ராம் வச்சு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பப்பட் ப்ரோக்ராம்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கு வந்து யூசேஜில் பார்த்தீங்கன்னா அதுவாக உங்களுக்கு வந்து ஸ்கோர் கார்டு வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் சரிங்களா. பாரு இப்போ நிறைய கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இருக்குது, அனிஸ்டேபிள் இருக்குது, அப்புறம் என்டர்பிரைஸ் செஃப் இருக்குது, ஓகே, பப்பட் இருக்குது, சால்ட் என்டர்பிரைஸ், ஸ்டாக் என்டர்பிரைஸ் ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பப்பட் என்டர்பிரைஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக உங்களுக்கு 9 இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.2, 8.3 அண்ட் 8.8. ஆவரேஜாக பப்பட் தான் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஸ்கோர் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது.
ஏன்னா இப்போ அன்இசிபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏமல் கோடிங் பற்றி தெரியணும் சரிங்களா. ஜெஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. அதே மாதிரி சால்டாக்கும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ பப்பட் ப்ரோக்ராம் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நம்ம பப்பட் ப்ரோக்ராம் ஈஸியாகவும் பிளான் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் பப்பட் ஈஸியாக அவங்களால மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஓகே ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா பப்பட் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த லீடிங் கம்பெனிஸ் எல்லாமே பப்பட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்கோ, பேபால், சேல்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் விஎம்ஏர். விஎம்ஏர், சிஸ்கோலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்டோமேஷன் இதுக்கு வந்து பப்பட் ப்ரோக்ராம் தான் யூஸ் பண்ணுறாங்க. சிஸ்கோ நெக்ஸஸ் இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுற என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்பட் ப்ரோக்ராம் தான் ஆட்டோமேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ பப்பட் லேப்பில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி இன்ஸ்டலேஷன் கான்ஃபிகரேஷன் வந்து பப்பட் மாஸ்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் கான்ஃபிகர் பண்ணுறது சரிங்களா. செகண்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஏஜென்ட் வந்து எப்படி கிளைண்ட் சைடில் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் என்ன பார்க்க போகிறோம்னா கிரியேட்டிங் மேனிஃபெஸ்டர்ஸ் அண்ட் கிளாஸஸ் சரிங்களா. ஸோ மேனிஃபெஸ்ட் கிரியேட் பண்ணி தான் என்ன பண்ண முடியும் பப்பட் வந்து ஆட்டோமேஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதில் உள்ள கிளாஸஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடூல்ஸ் சரிங்களா. மாடூல்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது, அதே இது கஸ்டம் மாடூல்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது சரிங்களா, இதை பற்றி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கான்ஃபிகரேஷன். இதை வந்து பப்பட்டை வந்து விண்டோஸ் கான்ஃபிகரேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபைனலாக வந்து இது பேக்கப்பை வந்து எப்படி வெர்ஷன் கண்ட்ரோல் டிட் வெர்ஷன் கண்ட்ரோலில் எப்படி சேவ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே ஓகே, பப்பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைண்ட் சர்வர் ஆர்க்கிடெக்சரில் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ பப்பட் சர்வரை வந்து நம்ம பப்பட் மாஸ்டர்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி கிளைண்ட்ஸை வந்து நோட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பப்பட் மாஸ்டர் வந்து லினக்ஸில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா ரூபி அண்ட் ரைல்ஸில் தான் டெவலப் பண்ணிப்பாங்க. அந்த ஃபார்மெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்டெக்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு ரூபி ஸ்கிரிப்டிங் இதில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட்ஸ். நோட்ஸை வந்து நம்ம ஏஜென்ட்னு சொல்லுவோம். ஓகே, அது ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினக்ஸ் இருக்குது, அப்புறம் லினக்ஸ் ஏஜென்ட் சொல்லலாம், யூனிக்ஸ் சொல்லலாம், ஃப்ரீ பிஎஸ்டி, மேக்ஓஎஸ், விண்டோஸ் சரிங்களா. இது இது டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நோட்ஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ஏஜென்ட் சொல்லுவோம், பப்பட் ஏஜென்ட் சொல்லுவோம். சர்வரை வந்து மாஸ்டர் சர்வர் வந்து பப்பட் மாஸ்டர். ஓகே, ஸோ மாஸ்டர் அண்ட் நோட்ஸ். ஸோ இந்த ரெண்டுமே வந்து எது வழியாக வந்து மாஸ்டர் நோட்ஸ் வந்து எது வழியாக கம்யூனிகேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல் போர்ட் வழியாக கம்யூனிகேட் ஆகும். இந்த போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8140 சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நோட்ஸ் தான் வந்து கான்ஃபிகரேஷனை புல் பண்ணி எங்கே அனுப்பணும் பார்த்தீங்கன்னா பப்பட் மாஸ்டர் சர்வருக்கு வந்து உங்களுக்கு புல் பண்ணும். ஓகே, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ளரேட்டிவ் மெத்தடில் தான் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இண்டிவிஜுவல் கான்ஃபிகரேஷன்ஸ் ஐட்டம்ஸ் ஆர் கால்ட் ரிசோர்ஸ் டிக்ளரேஷன் சரிங்களா. ஸோ பப்பட் ப்ரோக்ராமோட இது வந்து மெத்தட் பார்த்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ் மெத்தடில் தான் இருக்கும். ஓகே, ஸோ அது டிக்ளரேஷன் எந்த ரிசோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைப்பு, அப்புறம் டைட்டில், அட்ரிபியூட்ஸ் ஆர் பாராமீட்டர்ஸ் அண்ட் ப்ரொவைடர். ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் டிக்ளரேட்டிவ் வந்து உங்களுக்கு டிஃபைன் ஆகிருக்கும். ஓகே, இப்போ ஒன்று நீங்கள் பப்பட் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் இது பண்ணும்போது மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைப்பு, அப்புறம் டைட்டிலு, அப்புறம் அதோட ஆட்ரிபியூட்ஸ் என்ன, பாராமீட்டர்ஸ் என்ன, அப்புறம் அந்த ப்ரொவைடர் யார் ப்ரொவைடர் சரிங்களா. ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரிசோர்ஸ் வந்து டிக்ளரேட்டிவ் டிக்ளரேஷன் ஆகிருக்கும். ஓகே, பப்பட் மேனிஃபெஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். டைப்பு, டைட்டில், அட்ரிபியூட்ஸ் அண்ட் பராமீட்டர்ஸ், லாஸ்ட்டாக என்ன ப்ரொவைடர். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காமன் ரிசோர்ஸ் டைப் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கேஜ் இருக்குது. பேக்கேஜ்னா பார்த்தா ஆர்பிஎம் பேக்கேஜ் இருக்குது, எம் பேக்கேஜ் இருக்குது. ஸோ பேக்கேஜ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது சரிங்களா, அதெல்லாம் வந்து நம்ம பப்பட் வழியாக பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் சர்வீஸ், ஓ ஃபைல்ஸ் காப்பி பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபைல்ஸ் சம்பந்தமான இதையும் வந்து ரிசோர்ஸ் டைப் வச்சு நம்ம பப்பட் ப்ரோக்ராம் மூலியம் பண்ணலாம். அதுமாதிரி சர்வீஸ் ரன் ரன்னிங் இருக்க ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, ரன் ஆகலாம், ரன்னிங்கில் வந்து இதாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி காமன் ரிசோர்ஸ் டைப்பை வந்து நம்ம பப்பட் ப்ரோக்ராம் மூலியம் இது பண்ண முடியும். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து மிக்சட் என்வரன்மெண்ட்டில் இருக்கும், விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் என்வரன்மெண்ட்டில் சரிங்களா. ஸோ இப்போ வந்து மிக்சட் என்வரன்மெண்ட்டில் இருக்கு, என்வரன்மெண்ட்டில் இருக்கனால உங்களுக்கு ரெண்டு லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரெண்டு பேருமே வந்து உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஸோ இதை வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, பப்பட் ப்ரோக்ராம் வந்து மிக்சடு என்வரன்மெண்ட்டில் இருக்கனால ஸோ விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரெண்டு பேருமே போத் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் மெயின்டைனிங் பப்பட் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பப்பட் சர்வர் என்வரன்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், கண்டிப்பாக இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கணும் எல்லா இதுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பப்பட் நோட்ஸ் வந்து எப்போவுமே பப்பட் மாஸ்டரோட கனெக்டிவிட்டியில் இருக்கணும். அதான் ஏஜென்ட்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணால் தான் என்ன ஆகும், பப்பட் மாஸ்டரோட கனெக்டிவிட்டி வரும். ஸோ அதான் நம்ம நோட்ஸ்ன்னு சொல்கிறோம்.
நோட்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஏஜென்ட் பப்பட் ஏஜென்ட் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும். அந்த பப்பட் ஏஜென்ட் தான் வந்து என்ன பண்ணும், புல் பண்ணி கான்ஃபிகரேஷனை வந்து பப்பட் மாஸ்டருக்கு வந்து புல் பண்ணும். ஓகே ஓகே. இப்போ லினக்ஸ் சர்வர்ஸ் பாத்தீங்கன்னா என்ன என்வரன்மெண்ட்ல இருக்கணும் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்கெச் எனேபிள்ட் இருக்கணும், அதே மாதிரி அதுக்கு ரூட் ஆசஸ் இருக்கணும் சரிங்களா. விண்டோஸ் சர்வர் பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆசஸ் இருக்கணும். ஓகே ஓகே. இப்போ பப்பட்ல வந்து நமக்கு ஓப்பன் சோர்ஸும் இருக்கு, கமர்ஷியல் எடிஷனும் இருக்கு சரிங்களா. கமர்ஷியல் எடிஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா பப்பட் என்டர்பிரைஸ் சரிங்களா. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸோட நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஜிஐ மோடில் வந்து நம்ம பண்ணலாம் பப்பட் என்டர்பிரைஸ்ல சரிங்களா. அதே மாதிரி வந்து பப்பட் என்டர்பிரைஸ்ல வந்து ஒரு பர்டிகுலர் நோடு வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம், பட் ஆனா கமர்ஷியலா நீங்க யூஸ் பண்ண முடியாது. பட் ஓப்பன் சோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். ஓகே. பப்பட் வெப்சைட்லேயே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. ஸோ பப்பட் வெப்சைட் எடுத்திருக்கேன் நான். ஓகே. ஸோ இதில் போனீங்கனாலே உங்களுக்கு பப்பட் வெப்சைட்டு ஏடபிள்யூஎஸோட இன்டிகேட் பண்ணலாம், அப்புறம் கூகுள் பிளாட்ஃபார்மு, சி காப்பு, விண்டோஸ் அஷூரு, ஸ்ப்ளங்கு, விஎம்வேரு, சிஸ்கோ, ரெடாட்டு, சர்வீஸ் நோ, ஆல் இன்டகிரேஷன்ஸ். ஓகே. பப்பட் என்டர்பிரைஸ் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் பப்பட்டுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அதனுடைய டேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன டேம்ஸ் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது, எந்த ஃபங்க்ஷன் இல்லை. இப்போ ஓப்பன் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா பப்பட் லாங்குவேஜ் அதுலேயும் இருக்குது, என்டர்பிரைஸ்லேயும் இருக்குது. அதேமாதிரி பப்பட் சர்வர் ரெண்டுலேயும் பில்ட் பண்ணிக்கலாம். பப்பட் டிபி வந்து ஓப்பன் சோர்ஸ்லேயும் இருக்குது, பப்பட் என்டர்பிரைஸ்லேயும் இருக்குது. யூனிஃபைடு ஏஜென்ட் வந்து ஓப்பன் சோர்ஸ்லேயும் இருக்குது, என்டர்பிரைஸ்லேயும் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப் ஜிஐ, என்டர்பிரைஸ் ஒன்லி பிளாட்ஃபார்ம், அது ஏஎக்ஸி எஃப்ஐ சப்போர்ட்லாம் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஐ மாடு சாரி ஜிஐ மாடல் வந்து வெப்ல வந்து நம்ம ஓப்பன் பண்ற ஃபங்க்ஷன். அப்புறம் பாத்தீங்கன்னா சரிங்களா ஏஎக்ஸ் பிளாட்ஃபார்ம் அண்ட் எஃப்ஐ பிளாட்ஃபார்ம்லாம் வந்து என்டர்பிரைஸ் வந்து சப்போர்ட் பண்ணும், பட் ஓப்பன் சோர்ஸ் சப்போர்ட் பண்ணாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கைடட் ஃபாக்ஸ் அப் இன்ஸ்டலேஷன், அப்புறம் சப்போர்ட்டட் மாடூல்ஸ், என்டர்பிரைஸ் கிளாஸ் இன்டகிரேஷன்ஸ், இது எல்லாமே பப்பட் என்டர்பிரைஸ்லாம் வந்து இதுல இருக்காது. லாங்குவேஜ் எக்ஸ்டென்ஷன் வந்து ரெண்டுலையுமே இருக்கு சரிங்களா. அப்புறம் பாத்தீங்கன்னா விஷுவல் ஆர்கெஸ்ட்ரேஷன் ஒர்க் ஃப்ளோ சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் டூலிங், ஃபுல் டைரக்ட் கண்ட்ரோல், ரியல் டைம் ஃபீட்பேக் விசிபிலிட்டி, பில்டின் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாமே பப்பட் இன்டர்ஃபேஸில் மட்டும்தான் உண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் ப்ரொவிஷனில் என்னெல்லாம் உண்டுன்னு பார்த்தீங்கன்னா பேர் மெட்டல் இது பண்ணலாம், பப்பட் இன்டர்ஃபேஸ்லையும் பண்ணலாம். கிளவுட் சப்போர்ட்டட் வந்து ஓப்பன் சோர்ஸ்லையும் இருக்குது, அதாவது ஏடபிள்யூஎஸ் அஷூர் ஓப்பன் ஸ்டாக்கு, அதுமாதிரி பப்பட் இன்டர்ஃபேஸ்லையும் இருக்குது. கண்டெய்னர் டாக்கர் சப்போர்ட்டு ஓப்பன் சோர்ஸ்லையும் இருக்குது, என்டர்பிரைஸ்லையும் இருக்குது. ஆனால் விர்ச்சுவல் மிஷின் வந்து ஓப்பன் சோர்ஸில் பண்ண முடியாது. அதே மாதிரி அப்கிரேடபிள் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் சப்போர்ட்டட் பில்டின் சப்போர்ட்டட் இது எல்லாமே வந்து என்டர்பிரைஸில் மட்டும்தான் ஓப்பன் சோர்ஸில் கிடையாது சரிங்களா. அப்புறம் ரிப்போர்ட்டிங் அண்ட் கம்ப்ளைன்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸில் சுத்தமாக கிடையாது, பப்பட் என்டர்பிரைஸில் மட்டும்தான் உண்டு. கோட் மேனேஜ்மெண்ட்டு அதே மாதிரி என்டர்பிரைஸில் தான் உண்டு சரிங்களா. அப்புறம் நோட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கம்யூனிட்டி டூல் அண்ட் இன்டகிரேஷன் வித் ஜிட், இது ரெண்டு மட்டும்தான் ஓப்பன் சோர்ஸ் சப்போர்ட் பண்ணோம் சரிங்களா. அப்புறம் உள்ள சப்போர்ட் அவுட் ஆஃப் த ஒர்க் ஃப்ளோ, கமாண்ட்ல இன்டர்ஃபேஸ், மல்டி மாஸ்டர் ஃபைல்ஸிங், இது எல்லாமே என்டர்பிரைஸில் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் சரிங்களா. அதே மாதிரி ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து ஓப்பன் சோர்ஸில் சுத்தமாக கிடையாது, ஆனால் பப்பட் என்டர்பிரைஸில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் சப்போர்ட்டு, அது 24/7. அதாவது உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் சப்போர்ட் வந்து ஓப்பன் சோர்ஸ் கிடையாது, ஓப்பன் சோர்ஸ்க்கு வந்து ஒன்லி கம்யூனிட்டி சப்போர்ட் மட்டும் தான் கொடுப்பான் சரிங்களா. பட் என்டர்பிரைஸ் சப்போர்ட்லாம் வந்து ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. அதேமாதிரி ப்ரொஃபஷனல் சர்வீஸு, விர்ச்சுவல் அண்ட் பர்சன் ட்ரைனிங்லாம் வந்து ஒன்லி ஃபார் பப்பட் என்டர்பிரைஸ் தான். ஓப்பன் சோர்ஸ்க்கு எந்த ட்ரைனிங்லாம் உங்களுக்கு கிடையாது, நீங்கள் செல்ஃபாக தான் லேர்ன் பண்ணிக்கணும். ஓகே ஓகே. ஸோ இதான் வந்து ஓப்பன் சோர்ஸுக்கும் பப்பட் என்டர்பிரைஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு சரிங்களா. மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து என்டர்பிரைஸ்லாம் நிறையா இருக்குது சரிங்களா. ஆனால் பட் நமக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ஓப்பன் சோர்ஸ் தான் பெஸ்ட்டு சரிங்களா. ஸோ அப்போ நம்ம நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம ஓப்பன் சோர்ஸ் தான் எடுத்துருக்கோம். ஓகே. பப்பட் என்டர்பிரைஸ் வந்து லேட்டரான் பார்க்கலாம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓப்பன் சோர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே. ஃபஸ்ட் நம்ம அதை எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறது, ஓகே, எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து லேப் செட்டப்புக்கு வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மூணு சர்வர் எடுத்திருக்கோம், உபுண்டு, சென்டோஎஸ், அப்புறம் இன்னொரு உபுண்டு சர்வர் எடுத்திருக்கோம் சரிங்களா. உபுண்டு வந்து 14 வந்து ஃபர்ஸ்ட் சர்வர் வந்து பப்பட் மாஸ்டர், அதான் மாஸ்டர் சர்வர் எடுத்திருக்கோம். சென்டோஎஸை வந்து பப்பட் ஏஜென்ட்டாக எடுத்திருக்கோம். அதேமாதிரி இன்னொரு உபுண்டு சர்வரை வந்து நோட்ஸ் தான் எடுத்திருக்கோம் சரிங்களா. அப்போ ரெண்டு பப்பட் ஏஜென்ட்டு, ஒரு பப்பட் மாஸ்டர். ஓகே. ஸோ இந்த மூணு எதில் கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுட்டரில் தான் நமக்கு சேம் நெட்ஒர்க்காக இருக்கணும், ஒரு ரவுட்டரில் கனெக்ட் ஆகிருக்கு. ரவுட்டரில் உள்ள அட்ரஸ், கேட்வே அட்ரஸ் அண்ட் டிஎன்எஸ் வந்து ரவுட்டரில் வந்து உங்களுக்கு பைண்ட் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ ரவுட்டர் வந்து உங்களுக்கு இன்டர்நெட்டோட கனெக்டிவிட்டி இருக்கும் சரிங்களா. இதுதான் வந்து ஒரு ஸ்மால் லேப் செட்டப், மூணு சர்வர். அந்த மூணு சர்வர் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட் ISP ரவுட்டரோட கனெக்ட் ஆகிருக்கு.
சோ அதுல வந்து உங்களுக்கு டிஎன்எஸ் கேட்வே எல்லாம் வந்து பைண்ட் ஆயிருக்கும். சோ இன்டர்நெட் ஐஎஸ்பி ரவுட்டர் வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் கிளவுடோட உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, சோ அப்ப வந்து இது எல்லாமே சேம் நெட்வொர்க்ல தான் உங்களுக்கு இருக்கு, சரிங்களா? அப்ப இந்த பப்பஸ் பப்பட் மாஸ்டர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது, மற்ற நோட்ஸ் ஏஜென்ட்ஸ் வந்து பப்பஸ் பப்பட் மாஸ்டருக்கு வந்து உங்களுக்கு புல் பண்ணி கான்ஃபிகரேஷன் வந்து செட் ஆகுது. ஓகே, இதே மாதிரி நம்ம வந்து ஏஜென்ட் வந்து லினக்ஸ் மட்டும் இல்லாமல் விண்டோஸ், மேக் ஓஎஸ், அப்புறம் ஃப்ரீ பிஎஸ்டி, யூனிக்ஸ், நம்ம எது வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். இப்போ லேப் செட்டப்புக்கு ஃபஸ்ட்டு லினக்ஸ் பற்றி பார்க்குறோம், நெக்ஸ்ட்டு விண்டோஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி நம்ம கனெக்டிவிட்டி பண்ண போகிறோம்னா, ஹோஸ்டஸ் என்ட்ரியில் வச்சு தான் கனெக்டிவிட்டி பண்ண போகிறோம், சரிங்களா? அந்த ஹோஸ்ட் என்ட்ரியில் வந்து மூணு சர்வரோட என்ட்ரியை வந்து கரெக்டாக போட்டுட்டு அந்த ஹோஸ்ட் நேம் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டகிரேட் பண்ண போகிறோம், சரிங்களா? பர்பஸ் மாஸ்டர் யூஸ் பண்ணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஓல்டு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெப்ரிக் சர்வர் இருக்கணும், வெப்ரிக் சர்வர் ரூபியில் உள்ள சர்வர் அது, சரிங்களா? அப்புறம் பேசஞ்சர்னு ஒன்று இருக்குது, அப்பாச்சி வெப் சர்வர், இன்ஜினெக்ஸ் இருக்குது, ப்ராக்ஸி சர்வர், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓல்டு மெத்தட் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், வெப்ரிக் சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும், பேசஞ்சர், அப்பாச்சி, ஸோ ஒவ்வொரு டூல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், சரிங்களா? இதான் வந்து ஓல்டு மெத்தடில் இருந்தது. ஸோ ப்ரொடக்ஷனில் வந்து சேலஞ்சாக இருக்கிறாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னா, நியூ மெத்தட் வந்து ஜாவா பேஸ்டு சர்வர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஓல்டு மெத்தட் பார்க்கல, நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாவா பேஸ்டு சிங்கிள் சர்வர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஓகே.